திருமதி பாலச்சந்திரன். இப்போது நாங்கள் புதிய எழுத்துக்களை அறிமுகம் செய்கிற அடுத்த ஒழுங்கிற்கு நாங்கள் வரப்போகின்றோம். இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டது மெய் எழுத்தின் வடிவங்களுக்கூடாக எழுத்தையும் கற்றுக்கொண்டீங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் உயிரெழுத்து. இதுவரைக்கும் நாங்கள் உயிரெழுத்து பார்க்கவில்லை. தொடங்கி எழுதுகிற ஒழுங்கினை படிவாக அவதானித்துக் கொண்டு 12 எழுத்துக்கள் தான், மேற்கொண்டு 3 எழுத்துக்களும் அறிமுகம் செய்து கொண்டோம். ஐந்து எழுத்தோடு சேர்த்து 15 எழுத்துக்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் தனி எழுத்துக்களை வைத்து சொற்கள் அமைக்கிற விதத்தையும் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு போவோம். உயிரெழுத்து இந்த 2 எழுத்துக்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். முதல் எழுத்தும் 2. உயிரெழுத்துக்கு சிங்களத்துல சொல்றது ஸ்வர அக்ஷரன்னு சொல்றது. ஸ்வர அக்ஷர அக்ஷர அல்லது அக்குரு பாவிக்கலாம். ஸ்வர அக்ஷர. முதலாவது எழுத்து அயன். அயன் கவனிங்க, கோட்டிற்குள் நாங்கள் முதல் முந்தி எழுதினது போல இந்த எழுத்துக்களையும் அந்த விதமாகத்தான். முதல் கண்விழி இந்த விதமாக எடுத்து அதன் பிற்பாடு கண்விழிக்கு கீழ பட்டுக்கொண்டு இந்த விதமாக வளைத்தெடுத்து அதன் பிற்பாடு இப்படி வளைத்தெடுத்தத இந்த விளிம்பு நேர்பாகமா போல கொஞ்சம் தள்ளி எடுத்து திரும்ப இதை கீழ் நோக்கி பெற வேணும். திரும்பவும் கவனிங்க, இப்படி கண் விளிம்பு எடுத்து அதன் பிற்பாடு இப்படி வளைச்சு கொண்டு விளிம்புக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் விலத்தி கொண்டு திரும்ப அந்த முடிஞ்ச இடத்துல இருந்து திரும்ப கையை கீழே கொண்டு வந்து அதன் பிற்பாடு என்ன செய்யணும், இப்படி கீழே வந்தத மேல அப்படியே கொண்டு இதோட வந்து முடிக்கலாம். வடிவ கவனிங்க, இப்ப நீங்க சின்ன கோட்டுல நீங்க கோட்டுக்குள்ளதான் மேலே இருந்து சுழியறது அப்படியும் எழுதி பார்க்கலாம். அல்லாவிட்டால் இந்த விதமாக சின்னதாகவும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். உங்களோட விருப்பம். நீங்கள் எழுதி கொண்டு போகிறீர்கள் வடிவா சின்ன எழுத்தா எழுதணும் என்று ஆசைப்படுவீர்கள், இந்த விதமாக கோட்டுக்குள்ளேயும் எழுதலாம். எழுத்த எங்களோட கண்ணுக்கு நாங்க பார்க்கும் போது அது தெளிவாக இருக்க வேணும், விளங்க வேணும். இன்னொருவர் பார்த்தாலும் விளங்க வேணும், நீங்க பார்க்கும் போதும் அந்த எழுத்து வடிவா இருக்கிறதும் உங்களோட கண்ணுக்கூடாக நீங்க பார்க்கக்கூடிய விதத்தில் எழுதி கொள்ள வேணும். இப்போது கவனியுங்க, அம்புக்குறி கூடாக நான் இந்த எழுத்தை உங்களுக்கு வழிகாட்டுறேன். இப்படி கண்வழி எடுத்து கீழே வந்து இந்த விதமாக வந்து இப்படி வரவேணும். முதல் இங்கு தொடக்கம் இந்த விதமாக வந்து பிறகு இந்த விதமாக வந்து பிறகு இப்படி கொண்டு பிறகு இங்க திரும்ப போக வேணும். மேலே முதலாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த விதமாக முடிக்கணும். அயன் உயிரெழுத்துல அயன் தமிழ்ல பாருங்க, நாங்க ஆனா இந்த விதமாக எழுதி இப்படி முடிக்கிறோம். அதே வடிவம் தான், ஒரு வித்தியாசம் இல்லை. இப்படி வந்து இந்த விதமாக வந்து முடிக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒரு சின்ன வித்தியாசம் தான். தமிழ் இந்த தமிழ் ஆனாவுக்கு மேல சிங்கிள் ஆனாவும் லீவ் விட்டுருக்கோம் பாரு. ஒரு சின்ன வடிவத்தால ஒரு சின்ன வித்தியாசம் தான். வடிவம் உணர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களால இலகுவா எழுத்து. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஸ்டெப், இது ரெண்டாவது, இது மூன்றாவது, இது நாலாவது. நாலாவது ஸ்டெப் எடுக்கும் போது எழுத்தின் முழு உருவம் வந்துடும். அப்ப எங்களுக்கு இதை வைத்து கொண்டும் படிச்சு கொள்ளலாம், அல்லாவிட்டால் இந்த அம்புக்குறி கூடாகவும் படிக்கலாம். ஆ என்ற எழுத்துல உங்களுக்கு தெரியும் அதிகமா அம்மா, அக்கா, அத்தை, அல, அட்டை, அப்பி, இப்படி நிறைய எழுத்து சொற்கள் நிறைய இருக்கு. அகச வானம், அது இன்று, அட்டை எட்டு, இந்த விதமாக நிறைய சொற்கள் பார்க்கலாம். தமிழ்லையும் அப்படித்தான். தமிழ்லையும் இந்த ஆ ஒளி மூன்று விதமான ஒளிக்கு வருது. உள்ள ஒரு எழுத்தை எடுத்தால் உள்ளொளி வெளியொளி என்று ரெண்டு ஒளி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சொல் பிரயோகங்களும் நாங்கள் கவனிச்சு கொண்டு வர வேணும். தமிழ்ல மேலதிகமா அ என்ற ஒலிக்கும், தமிழ்ல நீங்க ஆனாவை பாவிக்கிறீங்க, மூன்று விதமான ஒலி அ என்ற ஒலிக்கும் நீங்க பாருங்க. சிங்களத்துக்கு அந்த மாதிரி வேறுபாடு எதுவும் கிடையாது. அ என்ற ஒலிக்கு உள்ளொளி வழியொளி இருக்குது சிங்களத்திலையும், அதே போல அ என்ற ஒலிக்கு அதுக்கு புறம்பாக எழுத்து இருக்கு. நாங்க அடுத்த எழுத்துக்கு
போகும். இரண்டாவது எழுத்து ஆயன், ஆயன். அதாவது முதல் நாங்கள் கற்றுக்கொண்டது குறிலொளி, அடுத்தபடியாக வர்றது நெடிலொளிக்குரிய எழுத்து. அதுவும் இதே போலதான், அந்த முந்தி எழுதினது போல அயன் எழுதி எழுதி இந்த இடப்பட்ட பகுதிக்குள்ளதான் எரவு பாவிக்க வேணும். இது சில பேர் கேட்பாங்க, இதை ஒட்டி எழுதுறதா? ஒட்டி எழுத தேவையில்லை, அப்படித்தான் எங்களுக்கு அடையாளம் படுத்த வேணும். எழுத்துக்கு இந்த அரவு பாவிக்கப்பட்டிருக்கின்ற அடையாளம் தெரிய வேணும். எழுத்தின் வடிவம் மாறினா இந்த அரவுகள் எல்லாம் போட்டா அந்த எழுத்தே தலைகளா மாறின மாதிரி தோற்றம் இருக்கும். இப்போது பாருங்க, அம்புக்குறி கூடாக நான் உங்களுக்கு இந்த எழுத்தை வழிகாட்டுறேன், கவனியுங்கள். ஆரம்பம் இதன்று இந்த விதமாக வரும். இத பார்த்து நீங்க வடிவத்தை பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா சரி. ஆ, ஆண்ட சொல்லுல தமிழ்ல ஆகாரம் என்றது போல சிங்களத்துல ஆகாரம் என்று சொல்லுவோம். ஆகம என்றது சமயம், மதம். ஆசனைய தமிழ்லயும் இருக்கு ஆசனம் என்று. ஆசனை என்ற ஆசனம் தான் குட்டுவ என்றும் சாவிப்பாங்க பேச்சு வடிவத்தில். ஆயுபோவன் உங்களுக்கு தெரியும், ஒருவர் வந்து நாங்க சந்திக்கிற நேரத்துல காலை மதியம் இரவு வணக்கத்துக்கு பதிலா அது எந்த சந்தர்ப்பத்தில் என்றாலும் ஒருவரை நாங்க முதல் முதல் காணும் போது வணக்கத்துக்கு பதிலா ஆய்வுவான் என்று பாவிக்கலாம். காலை மதிய வணக்கத்துக்கு பதிலாகவும் ஆய்வுவான் என்று பாவிக்கலாம். பதிலுக்கு நாங்களும் ஆய்வுவான் என்று சொல்லுவோம். ஒருவர் வந்து ஆய்வுவான் என்று சொல்லி எங்களை வரவேற்ற நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆய்வுவான் என்று சொல்லுவோம். வேற சொற்கள் ஆரோக்கிய சாலாவு உங்களுக்கு தெரியும். ஆரோக்கியம் என்றைக்குள்ள உங்களுக்கு வருது ஏதோ உடலோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஆரோக்கியம் என்று வேறு சாலாவென்றைக்குள்ள தெரியுது. ஏதோ ஒரு பெரிய பெரிய பெரியதான ஒரு இடம் இடத்தை தான் குறிக்குது என்று. ஆரோக்கிய சாலா என்று வைத்தியசாலை. ஆப்பணசாலா சிற்றுண்டி சாலை, அப்படி நாங்கள் அன்றாடம் எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சொற்கள் அடிக்கடி பார்க்கலாம். அடுத்ததாக இப்ப உங்களுக்கு ஏற்கனவே நீங்க குறில் ஒளியில அயன்னு பார்த்தீங்க, அடுத்த ரெண்டு இரண்டாவதாக ஆயன்னு பார்த்தீங்க. இதே உயிரெழுத்துல முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் எப்பொழுதும் உயிரெழுத்து நாங்கள் பதினஞ்சும் எழுதி முடிக்கிற நேரத்துல 12 எழுத்துக்கள் எழுதி கொண்டு வரும்போது முதல் குறில் ஒளி, அதுக்கு பிறகு நெடில் ஒளி இப்படி வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு எழுத்தும் எழுதும் போது ஒவ்வொரு அடையாளங்கள் எங்களுக்கு காட்டப்படும். இந்த அரவு வந்து தமிழ்ல இந்த அரவுக்கு சமம் என்றதை மறந்துட வேணாம். உயிர்மை தொடர் எழுதும் போது எங்களுக்கு இன்னும் அதிகமாக விளக்கங்கள் வரும், படியா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அரவுக்கு சமம். இப்போது நாங்கள் அதிகமாக நாங்கள் சொற்கள் எழுதியும் உச்சரிச்சும் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே. இன்று எழுதின எழுத்துக்கள் இரண்டுக்கு ஈரெழுத்து சொற்கள் உங்களுக்கு மூ எழுத்து சொற்கள் தர இருக்கிறேன். இப்போது அதை கவனிங்க. அத்த கை, அற அங்கே அதோ, அள கிழங்கு, அட்ட எட்டு, அத இன்று, அப்ப நாம், அய ஆட்கள் அவர்கள் என்று வரும். அப கடுகு, அட பாதி பகுதி, அண ஆணை கட்டளை என்று பார்க்கிறோம். இப்படி இன்னும் அதிகமா மூ எழுத்து சொற்களும் நாங்க பார்த்துக்கொண்டு போகலாம். இப்போதைக்கு நாங்கள் ஈரெழுத்து சொல்லுடன் நிப்பாட்டுவோம். மூ எழுத்து சொற்களும் இடையிடையிலும் வரலாம். இருந்தாலும் உங்களால இலகுவா நீங்க ஏற்கனவே படிச்ச எழுத்துக்களும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த சொற்கள் என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இத்துடன் இன்றைய பகுதிக்குரிய பாடத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.